இங்கே சிறப்பாக கலை நிகழ்ச்சி நடத்தி காட்டிய குழந்தைகளே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல இங்கே வந்துள்ள மாணவ மாணவியர் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய ஒன்றியத்துடைய முதல் பிரதமர் மறைந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த சிறப்புக்குரிய நிகழ்வில் பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அதிலும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு கல்வியாண்டிலும் பல்வேறு அம்சங்கள் சிறப்பாக செயல்படும் பள்ளிகளை தேர்வு செய்யப்படுகின்றன. மாவட்டத்திற்கு 3 அரசு பள்ளிகள் என்ற வகையில் இன்று 114 பள்ளிகளுக்கு இன்றைய தினங்கள் பரிசுகளும் கேடயங்களும் வழங்கப்படுகின்றன. அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவியர் சுமார் 180 பேருக்கு இங்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குழந்தைகள் தினத்தில் குழந்தைகளுக்கு பரிசு வழங்குவோம் பொதுவாக, ஆனால் அந்த குழந்தைகளை உருவாக்கின்ற பள்ளிகளுக்கும் நாம் இங்கே பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், பள்ளி மேலாண்மை குழு, வாசிப்பு இயக்கம், மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் என 50 அதிகமான முன்னெடுப்புகளை நம்முடைய பள்ளி கல்வித்துறை எடுத்து வருகின்றது. இவற்றில் சிறந்து விளங்கும் பள்ளிகள் மற்றும் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பது, குறைந்தது 5 புதிய கற்றல் யுக்திகளை கையாண்டு பாடம் நடத்துவது, மாணவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவது, சூழலை ஏற்படுத்துவது, பள்ளி உட்கட்டமைப்பு வசதி, கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி என பல்வேறு பாராமீட்டர்ஸ் அடிப்படையில் இந்த சிறந்த பள்ளிகளுக்கான தேர்வுகள் செய்யப்படுகின்றன. எந்தவித ஒளிவு மறைவுமின்றி மிகவும் டிரான்ஸ்பரன்சியோட, மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் இதற்கான தேர்வுகள் நடைபெறுகின்றன. இப்படி தேர்வாகி கேடயங்களை பெற்றுள்ள பள்ளிகளுக்கும் அவற்றுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் முக்கியமாக மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பள்ளி சிறந்த பள்ளியாக தேர்வாகிட அங்குள்ள மாணவர்கள் நன்றாக படித்தால் மட்டும் போதாது, அந்த பள்ளி மற்ற பள்ளிகளுக்கும் முன்மாதிரியாக, எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும். அப்படி முன்மாதிரி பள்ளியாக திகழ்ந்து கேடயங்களை பெற்றுள்ள அரசு பள்ளிகளை காணும்பொழுது உண்மையாகவே பெருமையாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த கேடயங்கள் வழங்கப்படுவதில் எனக்கு கூடுதல் பெருமை, கூடுதல் மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த கேடயத்தை பெற சம்பந்தப்பட்ட பள்ளியானது விளையாட்டுத்துறை சார்ந்தும் சாதித்திருக்க வேண்டும். எனவே இந்த கேடயம் வென்றுள்ள 114 பள்ளிகளில் இருந்தும் நிறைய விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க உள்ளார்கள். அதை எண்ணி விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சராக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கல்வியாண்டில் கேடயம் பெறுகின்ற வாய்ப்பை எழுந்த பள்ளிகளுக்கு ஒரு வேண்டுகோளையும் இங்கே நான் முன்வைக்க விரும்புகின்றேன். உங்கள் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் விளையாட்டில் திறமையானவர்களை கண்டறிந்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க செய்யுங்கள். அவர்களின் வெற்றி நிச்சயம் உங்களுக்கும் அந்த வெற்றியை தேடித்தரும். சில நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை முன்னெடுக்கும் திட்டங்களை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க, தலைமை ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க, குழந்தைகள் வந்திருக்கிறீங்க. மேக்ஸ் மற்றும் சயின்ஸ் டீச்சர்ஸ், பிடி வகுப்பை கடன் வாங்காதீங்க. மாணவர்களுக்கு விளையாடுவதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். முடிந்தால் மேக்ஸ் பீரியடு சயின்ஸ் பீரியட்லேயும் விளையாடுறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.